ஹலோ படீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அலப்பி போட் ஹவுஸ் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்போ நம்ம தேக்கடியிலேருந்து ஆழப்புழா தான் போயிட்டு இருக்கோம். தேக்கடி டு ஆழப்புழா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்ஸ் வரும், 4 hours ட்ராவல் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக ஆழப்புழாக்கு வந்துட்டோம். நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ பாருங்க, இங்கே தான் போட் ஹவுஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். அப்படியே உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி லிவிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் நமக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது, அண்ட் இந்த சைடில் வந்து நிறைய விண்டோ வச்சுருக்காங்க வியூக்காக. அப்படியே மேலே வந்து படிக்கட்டில் ஏறி நம்ம போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ண போகிற போட் ஹவுஸ் வந்து இது கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரவுண்ட் மட்டும்தான் இந்த போட் ஹவுஸில் போவோம். ஸ்டே பண்ண போகிறது வேறு போட் ஹவுஸில். அதையும் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய குரூப் டூரில் புக் பண்ணி போனேன். இவங்க கேரளாவுக்கு ஒரு சூப்பரான பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ட்ரிப்பில் போகணும்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படியே போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட் ஹவுஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. இங்கேயும் பாருங்கள் எத்தனை போட் ஹவுஸ் இருக்குன்னு. ஓகே, ஐ திங்க் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஆமாம், ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வாஷ் பேசின் வச்சுருக்காங்க, அண்ட் இங்கே தான் நமக்கு வந்து லஞ்ச் சர்வ் பண்ண போகிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட் மூவ் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்கலாம். அது வீடுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, நல்லா பேக் வாட்டர் ஓரமாக கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்து உங்களுக்கு சில வியூலாம் காமிச்சேன். இப்போ கீழே வந்திருக்கேன். கீழே வந்து அவங்க செயல் பண்ணுறாங்க இல்லையா, அது உங்களுக்கு காட்டலான்னு. இந்த ரிசப்ஷன் ஏரியா, லிவிங் ஏரியா இருந்துச்சு இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வந்துட்டோம். ஓகே, யாருமே இல்லை, எல்லாம் மேலே தான் இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா லஞ்ச் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேல போய் பார்க்கலாம். இந்த பக்கம் அழகா அப்படியே வியூ பார்த்துட்டே சாப்பிடலாம். ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். இங்கே வந்து வெறும் வெஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்துருச்சு, லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நிறைய இடம் வந்து மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில். சூப்பரான பிளேஸ்லாம் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பாருங்கள், எல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. இந்த பக்கமும் வீடு, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வீடு இருக்குது. ஆழப்புழாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான ஹவுஸ் போட்ஸ் இருக்குது. டீலக்ஸ், ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி. டீலக்ஸ் ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் மட்டும்தான் ஏசி இருக்கும். அதுவும் நைட் 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்டீரியர் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ப்ரீமியம் ஹவுஸ் போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஃபுல்லாகவே ஏசி இருக்கும். 24 hours உங்களுக்கு ஏசி ஆப்ரேட் பண்ணுவாங்க. டீலக்ஸை விட ப்ரீமியம் ஹவுஸ் போட்டோடைய இன்டீரியர் ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ஹவுஸ் போட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஏசி இருக்கும். இதில் அடிஷனலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டீலக்ஸ் அண்ட் ப்ரீமியமில் லிமிடெட் ஃபுட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று டே க்ரூஸ், இன்னொன்று வந்து ஓவர் நைட் ஸ்டே. டே க்ரூஸ் பொறுத்தவரை மார்னிங் டு ஈவினிங் உங்களை வந்து சுற்றி காமிச்சிட்டு கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஓவர் நைட் க்ரூஸை பொறுத்தவரை நீங்கள் ஆஃப்டர்நூன் 12 செக் இன் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 தான் செக் அவுட் ஆவீங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் உண்ட கலைப்புல இருக்காங்க, அப்படியே சாங் கேட்டுட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், சைட் சீயிங்காக ஒரு பிளேஸில் வந்து நம்மளை நிறுத்தியிருக்காங்க. நம்ம அப்படியே போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். நாங்கள் கரெக்டாக ஆஃப்டர்நூன் டைமில் வந்தனால ஃபுல்லாக வெயிலாக இருந்தது. இப்போ ஈவினிங் ஆனதால் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, வெதர் சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம நடந்து போகலாம். அந்த சைட் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்ப்போம். நிறைய போட்ஸ் நம்மள மாதிரி இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன மினி ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது, கேன்டீன். இதுதான் நம்ம வந்த போட். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஃபுல் வியூ காட்டல இல்லையா, ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய போட். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நிறைய பேர், 30 பேருக்கு மேலே இருக்கிறனால நம்ம பெரிய போட்டாக எடுத்திருக்கோம். இங்கே உங்களுக்கு பிஸ்கட், அப்புறம் வந்து சிப்ஸு, சாக்லேட்ஸ்னு சொல்லி நிறைய விற்கிறாங்க. ஐஸ்கிரீம்ஸும் கூட இருக்குது. இது கரிமீன் கரிமீன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நமக்கு தனியாக ஸ்பீட் போட் ரைட் கூட இருக்கான். இதோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்பீட் போட்டுக்கு எவ்வளோ? பெர் ஹெட் 300. பெர் ஹெட் 300. 5 to 7 minutes. ஒரு போட்டில் நான் இந்த பாத்வே தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் இருக்குது, இந்த சைடும் வாட்டர். நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத் இருக்குது, அது நடக்க செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீஸும் இருக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல கூட பாருங்கள், நமக்கு வீடு இருக்குது. வீடு தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், வீடு தான். இங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக எப்பவுமே தண்ணிக்கு நடுவுலேயே அவங்க இருப்பாங்க போல். செம்ம ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது இது. காய்ஸ் பாருங்கள், இதுதான் வீடு. அந்த பக்கம் உங்களுக்கு தண்ணி தெரியுதா? அண்ட் இந்த பக்கம் பாருங்கள். மெயினாக இந்த பிளேஸில் வந்து எதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மீனாக நீங்கள் ஸ்பாட்லேயே வாங்கி உங்கள் போட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்காகவும் எடுத்துறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய பாத் போயிட்டுருக்கு. அதில் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பந்து பூச்செடி வச்சுருக்காங்க, வாழை மரம் இருக்குது. இது வந்து நந்தியா தோட்டம். இந்த எல்லோ கலர் ஃப்ளவர், இது என்ன பூப்பா? நல்லா பிரைட் எல்லோவில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வச்சுருக்காங்க, நல்லா பிங்க் கலரில் இருக்குது. நான் ரெட் கலர் செம்பருத்தி பார்த்துருக்கேன், பிங்க் கலரில் இவ்வளோ அழகான செம்பருத்தியை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இப்போ தான் பார்க்குறேன். நிறையா தோட்டம் தான், ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாக தோட்டம் தான் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த பாத்தில் நடந்து போகிறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சிப்பி இங்கே பாருங்கள். இது வந்து பேக் வாட்டருங்கிறனால இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு சிப்பிலாம் இருக்கும். ஏன்னா கடல் பக்கம் தானே, ஃபுல்லாக அவ்வளோ சிப்பி கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எண்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே போகணுன்னா அதோ அது வரைக்கும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தாண்டி தண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே நம்ம திரும்பிடலாம், இங்கே யாரும் இல்லை. சரி, உங்களுக்கு காட்டலான்னு தானே இவ்வளோ தூரம் வந்தேன். அவங்களாம் பாருங்கள் அங்கேயும் நின்றுட்டாங்க. ஸோ நம்ம திரும்ப நம்ம போட்டுக்கு போயிடலாம். காய்ஸ், இங்கே மாங்காய் மரம் கூட இருக்குது. எவ்வளோ மாங்காய் கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள். அலை அடிக்கிறது. நேந்திரமா? நம்ம ஹவுஸ் போட் பக்கம் நெருங்கிட்டோம். அப்படியே போய் ஏறி நாங்கள் வந்து அங்கே ஃப்ரண்ட் மேலே இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் சேர் போட்டு உட்காந்துருந்தோம் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கும் போது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், சார் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து, நம்ம எல்லாருக்குமே, நம்ம போட்டில் வந்து எல்லாருக்குமே, நம்ம குரூப் டூரில் வந்து எல்லாருக்குமே வந்து வவ்வா மீன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. குழம்பு வைக்கலான்னு இருக்காங்களா நைட்டுக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெது பக்கோடாவும் டீயும் நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே இருக்கு டீ. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு போட் ஹவுஸில் தான் ஸ்டே இருக்க போது, செக்இன் பண்ண போகிறோம். எந்த போட் ஹவுஸ்னு தெரியல, சொல்லுவாங்க. நம்ம லக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை வந்து இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. டோட்டலாக நமக்கு 4 போட் வந்து புக் பண்ணியிருக்காங்களாம். அதில் நமக்கு எந்த போட்னு தெரியல, இனிமேல் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் கேட்டுக்கிங்க, எல்லாம் வரட்டும், அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடலாம். மொத்தம் நம்ம 4 போட்டு வந்து எடுத்திருக்கோம். 4 ப்ரீமியம் கேட்டகிரி, சேம் கேட்டகிரி, எல்லா ரூம்ஸும் சேமாக தான் இருக்கும். இதில் ஒரு ரெண்டு போட்டு வந்து ரெண்டு ரூம் உள்ளது, ஒரு போட் வந்து 5 பெட்ரூம் உள்ளது, ஒரு போட் வந்து 8 பெட்ரூம் உள்ளது. இது காலையில 8:00 வரைக்கும் நீங்க தங்கிட்டு 8:00 எல்லாமே ரூம் வெக்கேட் பண்ணி பேகை கொண்டு வந்து, அதாவது உங்க லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து பஸ்ல வச்சுட்டு, எப்படி இப்ப மதியத்துல இருந்து நம்ம ஒரு இது போனோமோ, ஒரு ட்ரிப் போனோமோ, அதே மாதிரி அந்த பெரிய போட்ல 8 பெட்ரூம் உள்ள போட்டுக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகி அங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரன்னிங்லே, அதாவது ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 சுத்திட்டு திரும்ப கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம போட் ஹவுஸ்ல தான் தங்குறோம். நான் வந்து ஃபேமிலி வைஸ் பிரிச்சு கொடுக்குறேன், சரிங்களா? நான் ஆல்ரெடி சார்ட் போட்டு வச்சிருக்கேன், அந்த ஃபேமிலி வைஸ் பிரிச்சு கொடுக்குறேன். யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிலாம் கிடையாது. இந்த போட் நல்ல போட்டு அந்த போட்டு அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே சேம் கேட்டகரி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த டபுள் பெட்ரூம் போட்ல தங்குறவங்க, ஒரு போட்டுக்கு 2 பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதுல தங்குறவங்களும், 5 பெட்ரூம் போட்ல தங்குறவங்களும், 8 பெட்ரூம் போட்டுக்கு வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு போகணும். உங்க லக்கேஜ் இதுதான் ரொம்ப காம்பாக்டான ஒரு பெட்ரூம் தான். ஒரு டபுள் பெட் போட்டிருக்காங்க. ரெண்டு சைடு வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, அண்ட் ஒரு ஃபேன், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சினில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.